ஹாய், இன்றைக்கி வந்து நான் ஒரு கிச்சடி உப்புமா எப்படி வேணாலும் சொல்லலாம், கொஞ்சம் வெஜிடபிள் போட்டு செய்ய போகிறேன். க்ரீன் சில்லி இல்லாமல், ஆனியன் இல்லாமல். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் சூடான மஸ்டர்ட் போட்டு அப்புறம் கொஞ்சம் உளுந்த பருப்பு, சென்னதா கடலைப்பருப்பு போட்டேன். அது போட்டுட்டு ஜோ ரெட் சில்லி, ரெட் சில்லி போட்டு அதெல்லாம் கொஞ்சம் கலந்தோன்னா கடுகெல்லாம் வச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை, கடுகு நல்லா வரும். கடுகு வச்சிருச்சு, கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் சைடில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நீங்கள் இதுலேயே தான் ஊற்றுறான், பட் நான் சீக்கிரம் ஆட்டுங்கிறதால தனியாக கொதிக்க வச்சுருக்கேன். நான் தண்ணி எடுத்து இதில் ஊற்றுறேன். ஒரு சக்கரைக்கு ரெண்டு கப்பு ஊற்றுனேன்னா தெரியாது. நான் வந்து ஒரு அளவாக ஊற்றிக்கிறேன். சீக்கிரம் கொதிச்சிடும், முதலே கொதிக்க வச்சதுனால. காய்க்கு மேலே ரவிக்கு மேலே இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லது. வந்து சிம்மில் வச்சுட்டோம். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடும். மூடி வச்சிடும். கொஞ்ச நேரம் வந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டிக்கும். அதுக்கப்புறம் உப்புமா ரெடி ஆகும். ஒரு 3-4 மினிட்ஸில் ரவை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இப்போ அருமையான வெஜிடபிள் உப்புமா இல்லை கிச்சடி எப்படி வேணாலும் சொல்லலாம். ரெடி, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.